நமஸ்காரம். நாங்கள் சாரதா நிகேதன் காலேஜில் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இது முத்தாலம்மன் தோட்டம்னு சொல்லி நாங்கள் நிறைய செடிகள், நிறைய வெரைட்டி ரோஸு, செம்பருத்தி, அரளிப்பூ, நிறைய செடிகள் இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா ரோஜாப்பூ தோட்டம் நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் நாங்கள் ரோஜாப்பூ தோட்டம் வச்சு வெரைட்டி வெரைட்டியான ரோஸ் செடிகள்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ நம்ம அந்த தோட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், நாங்கள் இந்த ரோஜாப்பூ தோட்டத்துக்கிட்ட நாங்கள் வந்துட்டோம். எல்லா செடியும் நல்ல பூ பூத்துட்டு இருக்கு. பாருங்கள், 7 டேஸ் ரோஸ். இங்கே பாருங்கள், இந்த பன்னீர் ரோஸு மரம் மாதிரி வளர்ந்துருக்கு, நிறைய பூ பூத்துட்டு இருக்குது. பாருங்கள், ஒயிட் ரோஸு, நிறைய ரோஸ் இந்த பாருங்கள் நல்லா பூத்துட்டு இருக்கு. இதுக்கான உரம் நாங்கள் வந்து வெங்காயத்தோல் இந்த மாதிரி தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். பாருங்கள், நிறைய பூ பூத்துட்டுருக்கு. இது பாருங்கள், 7 டேஸ் ரோஸ்லேயே ஒரு லைட் பிங்க் கலர். அப்புறம் பாருங்கள், இது ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து ரோஸ் தோட்டம் தான். நாங்கள் இந்த செடிக்கெல்லாம் இந்த பஞ்சகவ்யம், அப்புறம் டீ தோல், வெங்காயத்தோல், அப்புறம் எனக்கு இந்த வெங்காயத்தோல், மண்புழு உரம் இதெல்லாமே போட்டு இயற்கையாக தான் நாங்கள் இந்த ரோஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம். பாருங்கள், நிறைய மொட்டு விட்டு நல்லா பூ பூத்துருக்கு. பாருங்கள், எல்லோ ரோஸ் எவ்வளோ பூ பூத்துருக்கு ஒரே செடியிலையே. பாருங்கள், நிறைய பூ பூத்துருக்கு இந்த செடி. பாருங்கள், அழகழகான பூவெலாம் பூத்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல நிறைய பூ பூத்துருக்கு. இது கிரீன் கலர் ரோஸு. நீங்களும் இதை மாதிரி ரோஸ் தோட்டம் வச்சு வளர்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.